எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையானோட ஆடியோ லான்ச், இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு அனதர் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதுல ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான் ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில வந்து வைரலா ஓடிட்டு இருக்கு. யாரு ரீல் போட்டாலும் மனசுலாயோ தான் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்னைக்கு இந்த விழால நானும் இங்கே வந்திருக்கேன். ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரியாததா டிஃப்ரென்ஸ் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன? அது சொல்ல முடியாது. தே ஹேவ் டூ டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ், அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு. அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்கு. குவஸ்டின்ஸ் கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறைய இருக்கு. நான் ஷோல சொல்றேன், கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ இங்க எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டையன் ஆடியோ லான்ச்ல இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் பிளஸ் இந்த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அது இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி. இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அக்டோபர் 10th வேட்டையன் பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்புன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே. ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து சி, நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ள பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சொல்ற மாதிரியான படமா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து நம்ம ரஜினி சாரோட ஸ்டைல் அந்த மேனரிசம் எல்லாம் இருக்குமா, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஒரு விஷயம் அழகா எப்படி சொல்லணுமோ அதை அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா அது ரஜினி சார் ஸ்டைல்ல வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த காம்போ வந்து பயங்கரமா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. Brilliant. I still don't believe this is real, to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film Riddhi Sutra. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th, October 10th la ungalku theriyum. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation and my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajini sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு. வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்த, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டர்ங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணாலும் ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக, செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேட்டையின் படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பா, அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கத்துக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போ முக்கியமான படங்கள் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் நான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டது. அதை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாட்டும். இயக்கமா இயக்கச்சக்கம்மா, உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே. தக்குமா தள்ளி நில்லுமா, நரம்புல கூசு பம்ஸ்லாம் கூடுதே. இவ ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷனானதே. இவன் நழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டார்டா, ஹண்டர் பண்டார் சூடுடா, மேக்னட்டிக் ஸ்டைலுடா, தனி ராஜியம் வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டார்டா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பையன் சாருடா, ரசிக்காதவன் கிடையாதுடா. ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான், என்ன சொல்லுவோம், பாக்கியம்தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இதுவரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. உங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு? இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த வயலின் ஆர்கெஸ்ட்ரா பிட்டு மாதிரி இருக்கு, திடீர்னு எல்லாரும் ஆளு ஒரு வயலின் மாதிரி இருக்குது. அதான் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தேன் சார். ப்ளீஸ் சார், எஸ் க்வெஸ்சன் சார். எனக்கு ரெண்டாவது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு அவருக்கு தோணியிருக்கு. நான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் சார். வேறு எதுவுமே வேறு வார்த்தையே இல்லை அதுக்கு சார். அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்களா சார்? ஸோ நான் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேறு ஜானரில் இருக்குல்ல, அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு சார். சூப்பராக வந்த அன்னைக்கே சூப்பராக ரிசீவ் பண்ணிட்டாங்க சார். ஒரு மாதிரி சார், ஸோ பிக் அண்ட் ஸோ சினானமஸ். Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them. And I hope you guys like what I've done. So, October 10th, we're about to release. And I hope you'll enjoy what I did. Thank you. என்ன சார் அது, திருப்பி சொல்லுங்க. தமிழ்ல கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனா குயிக்கா பதில் சொல்ல முடியாது அவ்வளவுதான். தேங்க்யூ, நீங்க சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்க அந்த படம் எங்கே எடுத்தலாம் எடுத்தா தேர்ஸ் எ ஹோல் கண்ட்ரி தட்ஸ் தேர் டு வாட்ச் யூ. அண்ட் ஐ திங்க் டுடே பவுண்டரிஸ் ஆர் பிரேக்கிங் வெரி வெரி குவிக்லி. இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது
வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி லக்கி டைம் டு பி அ ஃபில்ம் மேக்கர், லக்கி டைம் டு பி ஆக்டர்ஸ், அண்ட் ஐ விஷ் ஆல் த நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல் தி பெஸ்ட். அது ஒரு 2-3 ஹவர் சொல்லலாமா? அது மேடையில் சொல்கிறேன். தேங்க்யூ. இப்படி செப்பிந்தான் தான் தெலுங்குல செப்பால, ஹைதராபாத்ல செப்பா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே, அதனால உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லாரும் சரியா இருக்காங்க தான் மைண்ட்ல போகுது. நன்றி, அங்கிருந்து இங்க வந்திருக்கேன் உங்க வாழ்த்துக்களோட நான் உள்ள போறேன். அதுதான், ரொம்ப நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையா நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து இன்னொரு சந்தோஷமானது என்னென்னா, அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது. அதுவுமே இல்லாமல் அவர் ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர், நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர், இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இயக்குநருடைய படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். விச் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர், நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான். பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் இட். ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது எனக்கு. நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து யோசிக்கிறவங்க, கபா ரஞ்சிதா இருக்கட்டும், காலா, கபாலி, இப்போ இவருக்கு இந்த மாதிரியான இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்றாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. இப்போ வந்து அவர் வந்து பெரிய ஸ்டார், அவர் அவருடைய படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இதுவாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு கருவியாக அவர் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம். அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, தட்ஸ் ரியலி நைஸ். இல்லை, தமிழில் வந்து நிறைய பேர், எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போ தனுஷா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ஜெய்பீமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நல்ல படங்கள் பண்ணணும், சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சரியாக பேசக்கூடிய இயக்குநர்களுடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அனி சார், ரஜினி சார், எல்லாருக்குமே. ஞானவேல் சார் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ரொம்ப பிடிச்சல என்ன கண்ணா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, விட்டா சிக்காதுடா, கடவுள் பேரில் கலவர நூறு, படைச்சவன் ஒரு ஆளுடா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரஜினி சார் வாய்ஸ், ஐ மீன் வாய்ஸ் அமைக்கிறதுல கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டின்னர் ரெடியாக இருக்கு, சாப்பிட்டு அக்டோபர் 10